வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேவியிலேருந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 155 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 25/2/2022 அப்போ ஓப்பன் ஆகுது. எப்போ முடியுதுன்னா 12/3/2022 அப்போ முடியுது. இந்த ஜாபுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் ஜென்ரல் சர்வீஸ்க்கு 40 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. பிஇட் பிடெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்க, 1/7/2003 முன்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட் கேடருக்கு 6 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மெட்டலர்ஜி, மெட்டலாஜிக்கல், கெமிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ், ஏரோஸ்பேஸ், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ பிடெக் படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th படிக்காமல் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் படித்தவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாபுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்க, 1/7/2003 முன்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அப்சர்வர், பைலட் இவங்க மூணு பேருக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஇ பிடெக்கில் எனி ஸ்ட்ரீம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு 6 வேகன்சி இருக்குது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 1/1/2002 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வருக்கு 8 வேகன்சியும் பைலட்க்கு 15 வேகன்சியும் இருக்குது. இந்த ரெண்டு வேகன்சிக்குமே ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/1999 அப்புறம் பிறந்தவங்க, 1/1/2004 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஜிஸ்டிக்ஸில் பிஇ பிடெக்கில் எனி ஸ்ட்ரீம் முடித்தவங்க, அப்படி இல்லைனா எம்பிஏ முடித்தவங்க, அப்படி இல்லைனா பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சியில் ஐடி முடித்தவங்க, கூடவே வந்து பிஜி டிப்ளமோவில் ஃபினான்ஸ், லஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சியில் ஐடி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 18 வேகன்சி இருக்குது. ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 1/7/2003 முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பிரான்ச்சில் எம்எஸ்சியில் மேக்ஸ் இல்லைனா ஆப்ரேஷனல் ரிசர்ச் வித் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு 5 வேகன்சியும், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா அப்ளைடு ஃபிசிக்ஸ் வித் மேக்ஸ் படித்தவங்களுக்கு 4 வேகன்சியும் இருக்குது. இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். வயசு 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 1/1/2002 முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே எஜுகேஷனில் எம்டெக்கில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியர் முடித்தவங்களுக்கு 1 வேகன்சியும், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 1 வேகன்சியும், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு 2 வேகன்சியும், மெக்கானிக்கல் சிஸ்டம் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சிஸ்டம் டிசைன், மெக்கானிக்கல் டிசைன் முடித்தவங்களுக்கு 2 வேகன்சியும் இருக்குது. இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் 2/1/1996 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். 1/1/2002 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் எஜுகேஷன்லேயே பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் பிரான்ச்சுக்கு கீழே
இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும், 1/1/2002 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் பிரான்ச்சில் என்ஜினியரிங் பிரான்ச்சில் ஜென்ரல் சர்வீஸ்க்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், மரைன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், ஏரோனாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், மெட்ரோலஜி, மெகட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் முடித்தவங்களுக்கு 15 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கான வயசு 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 1/7/2003 முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களுக்கு 30 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கான வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/1998 அப்புறம் பிறந்தவங்களாகவும், 1/7/2003 முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வேகன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு டைம் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் சேம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியாது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்றதுனால உங்களுக்கு இனிஷியலாக உங்களோட பீரியட், ஒர்க்கிங் பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 times வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, 2 இயர்ஸாக. டோட்டலாக நீங்கள் 14 வருஷம் வரைக்கும் சர்வீஸில் இருக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.